ஆத்மா தான் நாமன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆத்மா எப்பவுமே இந்த உலகத்திலே இருக்குமா? இந்த பூமியில் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ இந்த படத்தில் மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு உலகம் இருக்குது இல்லைங்களா, அங்கே அங்கே ஆத்மாக்கள் இருந்துச்சு. எல்லாம் சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கும். உடம்புல வரும்போது புருவ மத்தியில் வரும், அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கும். அதில் மேலே ஒரு சின்ன புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் இறைவன். ஆமாங்க, அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால்தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் அவர் நமக்கு அப்பா. ஸோ அதுதான் பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவேன்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களே, இதுதான் அந்த பரலோகம். பரந்தாமத்து தான் கிறிஸ்தவர்கள் பரலோகன்றாங்க. ஸோ கீழே நீல கலரில் இருக்கிற உலகம் இருக்குது பாருங்க, அது ஸ்தூல உலகம். அங்கே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் மேலே அந்த பரந்தாமத்திலிருந்து கீழே ஸ்தூல உலகத்தில் வந்து நாம் நடிக்கிறோம். நம்ம அப்பாவும் நமக்கும் உள்ள வித்தியாசம், நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், நம்ம அப்பா இறைவன் வர்றது கிடையாது. அவருடைய பேர் தான் சிவன். ஸோ அவரை பற்றி அடுத்தது நாம் பார்க்கலாம்.